ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வன் தீடு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரண் பதிவுங்க ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமேலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெயர் ரஞ்சிதா வயது முப்பத்தி ஆறு வயது ஆகுதுங்க ராசி மிதுன ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் சமதனை சொல்லியிருக்காங்க படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க இவங்க சொந்தமாக வந்து ஸ்பின்னிங் மில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலையினு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் தாங்க ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிவகங்கையில் வச்சுட்ருக்காங்க மணமகனுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸாக அதாவது சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படி இல்லைனாலும் ஓகே தான் அதாவது பிஸ்னஸ் பண்ணி நிறுத்தி இருந்தாலும் ஓகே தான் வந்து எங்களோட இதே இதையே பார்த்துக்கிட்டே மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க பட் இவங்களுக்கும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டு தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறதுனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து முதல் வரனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க மணமகளுக்கு அப்பா இல்லைங்க அப்பா தான் மில்லு ப வச்சிகிட்டு இருந்தார் ஸோ அவர் தவறிட்டதுனால இவங்க பார்த்துக்குறாங்க இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க வேறு அம்மாவும் வந்து உடனில்லே சரியில்லாமல் இருக்காங்க ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வீட்டோட மனமெனாக வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஜானகி வயது முப்பத்தி மூன்று வயது ஆகுதுங்க ராசி தனுசு ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க படிப்பு ஐடிஐ முடிச்சிருக்காங்க இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலையன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் மனம் தாங்க ஸோ இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும் ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க தனியார் வேலையாக இருந்தாலும் ஓகே தான் நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு திருமணம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தாங்க இவங்களுடைய கணவருக்கு வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்து அதில் வந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க ஸோ பைய இவங்க குழந்தை கை குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் இருக்காங்க ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அப்பா அம்மா வீட்லேயும் சேர்த்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க பட் இவங்க இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறதுனால இவங்க தனிமையில் தான் இருக்காங்க இவங்க அம்மா மட்டும் அப்பா அப்பா வந்துட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் பார்க்குறோன்னு நம்ம மட்டும் வந்து ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குழந்தையோடு இருக்கிற இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையாமையே எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கிற மனமெல்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க தன்னோட குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை சொல்லியிருக்காங்க வசதியெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஒரு பத்து சவரன் நகை சேர்த்து வச்சிருக்கிறதாவும் சொந்தமாக ஒரு வீடு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முழுக்க முழுக்க இலவசமான வரண் பதிவு மட்டுமே தேங்க்யூ